வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நாள். ஏப்ரல் 3. தலைப்பு: சினம் இயலாத மனம். வாரம் ஒரு முறை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு மணி நேரத்தில் அகத்தாய்வு செய்து ஆராய வேண்டும். சினம் தோன்றும் காரணம், சினத்தின் தீமை, சினத்தை ஒழிக்க எடுத்த முயற்சி, அடைந்த வெற்றியின் அளவு, இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ற முறையில் ஆராய வேண்டும். மீண்டும் சங்கற்பம், மீண்டும் வாழ்த்து என்று முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு கணமும் கூட தச்சுவேதனையாக இருக்க வேண்டும்? சென்ற கணம் நான் பேசியது சரியா? சென்ற கணத்தில் எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரிதானா என்று ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் கழிய வேண்டும். தவத்தினால் ஏற்பட்டிருக்கும் மனதின் விழிப்பு நிலை இந்த வழியில் பெரிதும் துணையாக இருக்கும். இவ்வாறு செய்து வந்தால் ஓர் 6 மாதங்களுக்குள்ளாக சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவாகவே திகழலாம். சினம் இயலாத மனம் பிரகாசமாக இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுவார்கள். அவர் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். அருள் தந்தை, வாழ்க.